எலிகளுக்கும் நீர்நாய்களுக்கும் சண்டை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு காட்டுல மரத்துக்கு கீழே நிறைய எலிங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுங்களோட எதிரி நீர்நாய் அதுங்களுக்கு பக்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது எப்பவும் அதுங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. நீர்நாய் எலிங்களை கொன்னு சாப்பிட்டு இருந்துச்சு. அப்புறம் சில சமயம் அதுங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். அதனால எலிங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஒரு நாள் எலிங்க எல்லாமே தங்களோட உயிர்களை நீர்நாய் கிட்ட இருந்து காப்பாத்திக்க ஒரு சபையை கூட்டிச்சு. அந்த நீர்நாய் நமக்கு பெரிய எதிரி, அதால நம்ம வாழ்க்கையே மிகப்பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கு. அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த சபைய நாம கூட்டி இருக்கோம். ஏதாவது யோசனை செய்யுங்க, ஏதாவது பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் ஒரு எலி சொல்லுச்சு, ஒரு யோசனை இருக்கு. நாம ஏன் ஒரு சேனை படை அமைக்க கூடாது? நீர் நாய்ங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு மட்டும் அந்த சேனை படை அமைக்கப்படும். அப்புறம் அந்த சேனை படைக்கு ஒரு சேனாதிபதியும் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த யோசனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப சீக்கிரத்துல அவங்க ஒரு சேனை படைய அமைச்சாங்க. அந்த சேனை படையினால எல்லா எலிகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் சேனாதிபதி சொன்னாரு, எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த தடவை அந்த நீர் நாயால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீர் நாயங்க எதிரிகளை தாக்க வந்துச்சு. எலிகளோட சேனை படை தயாரா இருந்துச்சு. எலிகளோட சேனை படைய பார்த்து நீர் நாய் என்ன சொல்லுச்சுன்னா, அப்படியா, அப்போ இவங்க நம்ம கிட்ட மோதலும் நினைக்கிறாங்களா? ரொம்ப புத்திசாலின்னு நினைப்போம். உங்களுக்கு பாத்தியா, தொப்பி வேற போட்டிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட மோதி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வா, நம்மளோட பலம் என்னன்னு இவங்களுக்கு காட்டுவோம். வா, இன்னைக்கு இந்த எலிங்களுக்கு நாம யாருன்னு மட்டும் காட்டுறது முக்கியம் இல்ல, இவங்களே இங்க இருந்து ஓட்டி விடணும். சரியான பயந்தாங்கோலிங்க. இன்ன வரைக்கும் நம்மளை எதிர்த்து யுத்தம் பண்றதுக்கு இவங்க கிட்ட தைரியம் இல்ல, இப்ப நமக்கு சமமா வந்து நிக்கிறாங்களா? இவங்களுக்கு நாம யாருன்னு காட்டியே தீரணும். அந்த நீர் நாயங்க அதுங்க கிட்ட வந்ததும் அந்த சேனை படையில இருந்த எலிங்க எல்லாம் பயந்து போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அந்த எலிங்களால நீர் நாயங்க கிட்ட சண்டை போட முடியல. நீர் நாயங்களும் அதுங்களை பார்த்து சத்தம் போட்டு சிரிச்சதுங்க. இந்த எலிங்கெல்லாம் சரியான பயந்தாங்குழிங்களா இருக்குங்க. அதான் சேனை படைய உருவாக்கிட்டீங்களே, சண்டை போட வேண்டியதுதானே, எதுக்காக எங்ககிட்ட பயப்படுறீங்க? இத்தனை தொப்பி கத்தி, ஆனா சண்டை போடுறதுக்கு மட்டும் திறமை இல்ல. அந்த வார்த்தைகளை கேட்டு எலிங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சது. படை சேனைகள் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா எலிகளும் கோபத்துல முகம் செவந்து ஆடி போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பொந்துக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அப்புறம் நீர் நாய்களை தாக்க ஆரம்பிச்சது. எலிங்க அதுங்களை எதிர்த்து வந்ததை பார்த்ததுமே நீர் நாயங்க மரத்து மேல ஏறிக்கிச்சு. அப்புறம் நீர் நாயங்க அங்கிருந்து ஓடி போச்சு. அதுக்கப்புறம் அதுங்க எலிங்களை தொந்தரவு பண்ணவே இல்ல. அப்புறம் அதுங்க திரும்பி வரவே இல்ல. எலிங்க அதுங்களோட வெற்றிய அடைஞ்சிச்சு. இப்போ அதுங்க ரொம்ப சந்தோஷத்தோட அங்க இருக்க ஆரம்பிச்சது. பிராமணரும் குரங்கும். ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு பிராமணர் நதியில குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. குளிக்கும் போது அவர் என்ன பார்த்தாருன்னா, ஒரு குரங்கோட குழந்தை நதிக்கரை கிட்ட ஊன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்துச்சு. பிராமணர் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணிய விட்டு வெளியே வந்தபோது அவர் நேரா அந்த குரங்கு கிட்ட போனாரு. குட்டி குரங்கு பயந்துடுச்சு. வா வா, என் கிட்ட வா, பயப்படாத, வா என் கிட்ட வா. குரங்கு ஊஹூன்னு சொல்லிட்டு பிராமணரோட இடுப்புல ஏறிக்கிச்சு. அப்புறம் பிராமணர் அத தன் கூட தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. அந்த பிராமணர் அந்த குரங்குக்கு பிங்குன்னு பேரு வச்சாரு. அவர் அது கூட நல்லா விளையாடுவாரு, அது மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. அதுக்கு கொடுக்கற சாப்பாட்டுல ரொம்ப கவனம் செலுத்தினாரு. அந்த குரங்கும் கொஞ்ச நாள்ல மெல்ல மெல்ல பெருசா வளர்ந்துருச்சு. அந்த குரங்கு ரொம்ப குறும்புக்காரன் ஆயிடுச்சு. அந்த பிராமணர் பிக்ஷை கேட்க போகும் போதெல்லாம், அப்புறம் திரும்பி வரும்போது அதுக்காக அவரு பழங்களை வாங்கிட்டு வருவாரு. ஒரு நாள் அவரு பிக்ஷை வாங்க போனாரு. பாபாஜி, நீங்க ஒரு குரங்க வளர்க்கறதா நாங்க கேள்விப்பட்டோம். அது குரங்கு இல்ல, அது என்னோட பிங்கு. அது எனக்கு பையன் மாதிரி. தினமும் அவனுக்காக பழம் வாங்கிட்டு போறேன். அப்புறம் அவனுக்கு மாம்பழமும் வாழைப்பழமும்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்தாங்க பாபாஜி, இன்னைக்கு என் சார்பா அதுக்கு மாம்பழத்தை கொண்டு போய் கொடுங்க. நன்றிப்பா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் தூரம் போனதும் பாபாவுக்கு தக்காளி விக்கிறவன் கிடைச்சான். பாபாஜி, உங்களோட குரங்கு காய்கறிகளையும் சாப்பிடுது. ஆமா,
அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு நான் என்ன கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான். பழம் காய்கறி எல்லாத்தையும் சாப்பிடுவான். அப்போ இந்தங்க பாபாஜி, என் சார்பா தக்காளியா எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி தம்பி. பிராமணர் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போனதும் பிராமணர் குரங்க கூப்பிட்டாரு. பிங்கு! ஓ, என்னோட செல்ல பிங்கு, இங்க பாரு, நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பழங்கள் காய்கறிகள் கிடைச்சிருக்குன்னு. குரங்கு அங்கிருந்து ஓடி வந்துச்சு. அப்புறம் பிராமணரோட இடுப்புல ஏறிக்குச்சு. அப்புறம் பிராமணரும் அந்த குரங்கும் சேர்ந்து பழங்களை சாப்பிட்டாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. குரங்கு மேல இருந்த பாசம் பிராமணருக்கு என்னைக்குமே குறையல. அப்புறம் அந்த பிராமணர் அந்த குரங்க தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சாரு. அங்க இருக்கிற எல்லாருமே பிராமணர் அப்புறம் குரங்குக்கு நடுவுல இருக்கிற பாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனா யாருமே அவருக்கு பிக்ஷை இல்லைன்னு சொன்னதே இல்லை. நாம எப்பவும் நம்மள மட்டுமே இல்லாம மத்த உயிரினங்களையும் காப்பாத்தி அதுங்க உணவுலையும் கவனத்தை செலுத்தணும். பேசும் முயலும் நீர்நாயும். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல நிறைய முயல்கள் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் அங்க ஒற்றுமையா இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் செஞ்சுகிட்டாங்க. அதுல ஒரு முயல் சொல்லுச்சு, அட வாங்க வாங்க வாங்க, அந்த வயலுக்கு போய் நாம கேரட் சாப்பிடுவோம். அட இருங்கப்பா, நானும் உங்க கூட வரேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம். ஆனா அங்க மரத்துக்கு அடியில ஒரு பேசும் முயலும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பேசுற முயல் சொல்லுச்சு, அது சரி, நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? நாங்கெல்லாம் கேரட் சாப்பிட வயலுக்கு போறோம். நீங்க எல்லாரும் சரியான முட்டாளுங்க. யாராவது கேரட் சாப்பிட வயலுக்கு போவாங்களா சொல்லுங்க. ஏன்பா, நான் ஆன்லைன்ல வீட்டுல உட்கார்ந்தபடியே கேரட்ட வரவழைப்பேன் தெரியுமா? அதுவும் வயல்ல இருந்து நேரடியா. அது சொன்னதை கேட்டு எல்லா முயல்களும் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிச்சு. அதுவும் காட்டுக்குள்ள ஆன்லைன்ல எப்படி கேரட் போறோம் சொல்லுங்க. எல்லா முயல்களும் சிரிக்கிறத பார்த்துட்டு பக்கத்து குளத்துல இருந்த நீர் நாயி என்ன சொல்லுச்சுன்னா, அட என்னாச்சுப்பா, எதுக்காக சிரிக்கிறீங்க? முயல் அந்த நீர் நாய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. உடனே அந்த நீர் நாய் அந்த முயலுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சிச்சு. அப்புறம் அது அந்த முயல் கிட்ட வந்து சொல்லுச்சு, அதாவது அதுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல வாத்த பிடிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லுச்சு. அந்த விஷயத்த கேட்டுட்டு முயல் என்ன சொல்லுச்சுன்னா, என்ன சொன்ன என்ன சொன்ன, வாத்த பிடிக்க போறியா? சரி சரி வா, நானும் கூட வரேன். நான் இப்படி ஒரு சுடுக்கு போடுறதுக்குள்ள வாத்த பிடிச்சிருவேன். அது சொன்னதை கேட்டதும் நீர்நாய் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிச்சு. அப்புறம் அதை கூட்டிக்கிட்டு குளத்துக்கிட்ட போச்சு. குளத்துக்கிட்ட போனதுமே நீர்நாய் தண்ணிக்குள்ள மூழ்கி வாத்து அது பக்கத்துல வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு முயல் அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மூங்கில் குச்சியை எடுத்து அத தன்னோட மூக்குக்குள்ள நுழைச்சிக்கிச்சு. அப்புறம் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிக்கிச்சு. அதோட சேட்டைய பார்த்துட்டு நீர்நாய் சிரிச்சிச்சு. அப்பதான் அங்க சில பாத்துங்க வந்துச்சு. அப்புறம் முயல் மூக்குல இருந்த மூங்கில எடுத்து பறந்துச்சு. மூக்குல இருந்ததால முயலும் அந்த மூங்கிலோட சேர்ந்து தண்ணியில இருந்து வெளியே வந்துச்சு. அப்புறம் அது கத்த ஆரம்பிச்சது, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் பறந்துகிட்டு இருக்கேன், என்னது இது? வாத்துங்களும் அந்த முயலை தூக்கிக்கிட்டு குளத்துக்கு வெளியே வந்துருச்சு. பெருசா வந்த எங்களை பிடிக்கிறதுக்காக வாங்க, இத வானத்துல இருந்து கீழே தரையில வீசுவோம். வாத்துங்க அந்த முயல நல்ல உயரத்துல இருந்து தரையில வீசிச்சு. தரையில விழுந்ததும் அந்த முயலுக்கு பயங்கரமா அடிபட்டு போச்சு. அடராமா, நான் செத்து பொழைச்சேன். அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நீர்நாய் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சது. நான் பா முயலே, நீ இப்படித்தான் வாத்துங்களை பிடிப்பியோ? எல்லாம் என் நேரம், அதுவும் என் பாவப்பட்ட நேரம். இனிமே நான் எப்பவுமே வாத்துங்களை பிடிக்க மாட்டேன். அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாம எப்பவுமே பேச மாட்டேன். இப்ப அந்த முயலுக்கு தொணத்தொணன்னு பேசினதுக்கான தண்டனை கிடைச்சது. அபாபிலுங்கிற பெயர் கொண்ட ஒரு சுதந்திர பறவை இருந்தது. அது தன்னோட ரெக்கையை நினைச்சு கர்வப்பட்டுகிட்டு இருக்கும். அது எப்பவும் தன்னோட ரெக்கைகளை அசைச்சு எல்லாருக்கும் அதோட பளபளப்ப காட்டும். எல்லாருக்கிட்டையும் அது திமிரா நடந்துக்குச்சு. ஒரு நாள் அது ஒரு காக்காவை பார்த்து அது கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, உன்னோட கரு நிறத்துல இருக்கிற ரெக்கை
கிரகத்தை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்னோட ரக்கைகளை பாரு, காலையில சாயந்தரம் அதோட பாராட்டுகளை கேட்டு கேட்டு நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். பார்க்கறேல, நான் வெயில்ல கூட பல பலன்னு இருக்கேன். நாள் முழுக்க மலர்ந்த முகம் எனக்கு இருக்கு. இதோட நேரம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? யாராவது இந்த பக்கம் போனாங்கன்னா என்ன பார்த்ததுமே நின்னுடுவாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்து ரசிப்பாங்க. ஒருவேளை எனக்கு கண்ணு பட்டுடுமோன்னு பயமா இருக்கும். ஆனா உன்னை பார்த்தா எப்படி இருக்கிற தெரியுமா? மொத்தத்துல கருப்பா இருக்க. ஓ மேல யார் கண்ணு அவதப்படுமா? அது சரி, உன்கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சமா கருப்பு நிறம் தர முடியுமா? அதனால என்னோட அழகான ரெக்கைகளுக்கு கண்ணுபடாம இருக்கும். காக்கா அந்த சுதந்திர பறவை பேசினத கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனா அது அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருந்து அது சொல்றதெல்லாம் கேட்டுக்கிச்சு. ஆனா அந்த சுதந்திர பறவை அது பேசுறத நிறுத்துற மாதிரியே தெரியல. அதோட திமிர்ல அது ரொம்ப உறுதியா இருந்தது. ஏன்னா அது விடாம அந்த காக்காவை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப காக்கா முடிவு பண்ணிச்சு, எப்படியாவது அதுக்கு பதில் சொல்லியே தீரணும்னு. அப்போ காக்கா சொல்லிச்சு, தெரியும் தெரியும், நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. அப்புறம் உன்னோட அந்த ரெக்கைகள் சொல்றதுக்கே இல்ல. எவ்வளவுதான் பாராட்டினாலும் அது ரொம்பவே குறைவு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, கோடை காலத்தை தவிர குளிர்காலத்துல கூட உன்னோட இந்த ரெக்கைகள் உனக்கு பாதுகாப்ப கொடுக்குதா? நீ என்ன கேக்குற? அப்படியெல்லாம் கிடையாது. குளிர்காலத்துல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது உனக்கே தெரியும்ல. இந்த விஷயத்தை தான் நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ரெக்கைகள் பாக்கறதுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும். 12 மாசங்களும் கருப்பாவே இருக்கும். ஆனா இத நினைச்சு நான் பெருமைப்படுவேன். ஏன்னா இது என்ன, எந்த விதமான மோசமான சூழ்நிலையிலயும் எனக்கு இது பாதுகாப்ப கொடுக்குது. அது குளிரோ வெயிலோ இல்ல மழையோ, இது எப்பவுமே எனக்கு பாதுகாப்பா இருக்கும். அதனால என்னோட ரெக்கைகள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கடவுள் உனக்கு அழகான ரெக்கைகளை கொடுத்துருக்காரு. ஆனா சுதந்திர பறவையே, இந்த அளவுக்கு திமிரு, இந்த அளவுக்கு பெருமை, இதெல்லாம் நல்லதே கிடையாது. இத பாதுகாப்பா வச்சுக்க. ஏன்னா அடுத்த மாசத்துல இருந்து குளிர்காலம் ஆரம்பமாக போகுது. சுதந்திர பறவை தான் செஞ்ச தப்ப உணர்ந்துச்சு. அப்புறம் அது வெக்கப்பட்டு அங்கிருந்து கிளம்பிச்சு.